ஆத்மீக அபியாசத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு உன்னத நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளை தேர்ந்தெடுப்பதின் நோக்கமே வேதங்களை தொகுத்து கொடுத்த வியாசருடைய பிறந்த நாளை எடுத்துக்கொண்டார்கள். விஞ்ஞான ரீதியாகவும் இந்த நாளுக்கு மிக முக்கியத்துவம் உள்ளது. மனிதனுடைய வாழ்க்கையோடும் இந்த நாள் பின்னப்பட்டது, முக்கியமாக கருதப்படக்கூடியது. நம்முடைய சூரியனை சுற்றி இந்த பூமி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயினும் சூரியனுடைய ஓட்டம் பூமியினுடைய ஓட்டமும் ஒரு சீராக ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை தட்சிணாயணம் என்றும் உத்தராயணம் என்றும் கூறுவார். தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதி வரைக்கும் சூரியன் பயணிக்கும். அதன் பிறகு வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் பயணிக்கும். இதை 4 பாகமாக பிரித்தார்கள். தெற்கு பாகத்தில் இருப்பதை போவது ஒன்று வருவது ஒன்று, வடக்கு பகுதியில் இருப்பது போவது ஒன்று வருவது ஒன்று. இதற்கு மையப்பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது. குறிப்பாக சித்திரை மாதத்தில் வடக்கில் தொடங்கக்கூடிய பயணம் மத்தியில் வரும்போது தை மாதம் வரும். தை மாதத்தில் தொடங்கி 5 மாதம் வரைக்கும் இங்கே செல்லும். மீண்டும் அது திரும்பி வரும். அது இந்த 6 மாதம் வரைக்கும் வரும். இவ்வாறாக அதனுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் செல்லக்கூடிய பயணத்தில் தான் இந்த காலங்கள் மாறுகின்றன. நாம் கூடுகிறோமே வேலை காலம், மழைக்காலம் என்று. இந்த மழைக்கால பகுதி ஆடிக்கு பிறகு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். இந்த மழைக்காலத்தில் நம்முடைய பகுதியில், இந்த இந்தியன் காண்டினென்ட் என்று கூறுவார்கள், இந்த பகுதியில் அநேகமாக நமக்கு இருந்த ஒரு தொழில் விவசாய தொழில், இன்னொன்று நெய்த்து தொழில், இன்னொன்று கட்டடம் கட்டக்கூடிய தொழில், இதுதான் முக்கியமாக இருந்தது. இப்போ இந்த 3 மங்கிவிட்டது என்பது வேறு மாதிரியான விஞ்ஞான வளர்ச்சியினால். ஆக இந்த 4 மாதங்களில் லௌகீகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் எந்த ஒரு தொழிலுக்கும் செல்ல முடியாது. ஆத்மீகத்தில் இருப்பவர்கள் ஒரு பகுதியில் இருப்பதில்லை, இடம் விட்டு இடம் செல்லுவதற்கு. நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், தேசாந்திரம் செல்வது என்று. தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் செல்வார்கள், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் வருவார்கள். இந்த தேசாந்திரமும் இந்த மழை காலத்தில் செல்ல முடியாது. இந்த காலத்தில் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ஜைன மதம் அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று நம்முடைய ரமேஷ் கூறுகிறார். இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு, குரு பூர்ணிமாவுக்கு பிறகு ஒரு 4 மாதம் அந்த ஜெயின தலைவர்கள் அல்லது ஜெயின மதத்தை சார்ந்த யோகத்தில் இருப்பவர்கள் ஒரே இடத்தில் தான் இப்பொழுதும் அமர்ந்து இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். மற்ற காலகட்டங்களில் அவர்கள் தேசாந்திரம் சென்றுள்ளனர். இந்த காலகட்டத்தை ஆத்மீக அபியாசத்திற்கும் யோக நிலைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆக இந்த நாள் என்பது ஒரு உச்ச நாள். பூமியோடு சூரியனோடு நேர் போக்கில் இணைந்திருக்கக்கூடிய நாள் இந்த ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, தை பௌர்ணமி. ஆகவே தான் தை மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும், ஆடி மாதத்தினுடைய அமாவாசைக்கும், ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2 மாதங்களையும் நல்ல வாழ்க்கை நெறிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஆத்மீக முன்னேற்றத்திற்கும் இந்த மாதங்களை எடுத்துக்கொண்டார். ஆக வியாசருடைய பிறந்த நாள், வியாசர் தன்னை உணர்ந்த நாள், இந்த விஞ்ஞான ரீதியான மக்கள் ஆத்மீகத்தினுள் நுழைந்து செய்வதற்கான நாள் இந்த நாளை கொண்டாடினார்கள். யார் கொண்டாடினார்கள் என்றால் சீடர்கள் கொண்டார்கள். குருவுக்கு நன்றி கூறுவதற்காக இந்த நாளை கொண்டாடினார்கள். அதன் அடிப்படையில் தான் நாமும் இங்கு ஒரு 10 ஆண்டுகளாக குரு பூர்ணிமா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைப்பது போன்று நான்
இன்னும் இந்த குரு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள. குரு ஸ்தானம் என்பது அந்த ஸ்தானம், அந்த இருப்பு என்பது மகோன்னதமானது. அதை அவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ஸ்தானத்தை நான் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், அது உங்களுடைய கூற்று. ஆக உங்களைப் போல் நானும் ஒரு வேதாத்திரனுடைய, ஒரு மகேஸ்வரியுடைய அகத்தியருடைய ஒரு சீடன். உங்களைப் போன்று நானும் ஒரு சீடன். ஆக உங்களைப் போன்றுதான் இந்த நாளை நான் நேரடியாக கொண்டாட முடியாத போது தனிப்பட்ட முறையில் கொண்டாடி கொண்டிருந்தேன். பட்டறை வந்த பிறகு அவரிடம் இப்படி செய்யலாம் என்று கூறிய பொழுது அவரும் அதற்கு தலையசைத்தார். அதன் அடிப்படையில் உங்களை போன்று ஒரு சீடனாகவே தான் இந்த நாளையும் ஒரு நன்றி கூறும் நாளாக இதை வைத்துக் கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அனைவரும் இதோடு இணைந்து செய்ததற்கு மிக்க நன்றி. அந்த குருமகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் இணைந்திருக்கும். ராஜ்மோகன் சொல்லியக்கூடிய போல இது ஒரு மகா சக்தியாகும். அது தாமிரபுரிய சபை தொடக்கத்தில் தாமிரபுரிய சபைக்கு நாம் சில இணைப்புகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இப்பொழுது அது அதுவாகவே இயங்கத் தொடங்கிவிட்டது. ஜெனரேஷன் அது அதனுடைய சக்தியினுடைய ஆக்சலரேஷன் ஜெனரேட் பண்ண தொடங்கிவிட்டது. இதை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவரும் ஒரு விளையாட்டாகவே ஆத்மீகத்தின் உள்ளும் வந்தோம். விளையாட்டாகவே ஆத்மீகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டாகவே ஆத்மீகத்தின் உள் நுழைந்தே இருக்கிறோம். அவ்வாறு இருப்பது தவறில்லை. ஆயினும் அதனுடைய உங்களை முன்னிருக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள். இந்த குருவுக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு உங்களுக்கு நான் என்னை சமர்ப்பணம் செய்வேன். காரணம் என்ன? என்னால் முடிந்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்து வருகிறீர்களோ அதற்கு மேல் உயர்த்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை கூறுவதற்காகவே நானும் உங்களுடைய பாதங்களை வணங்கி தொழுதேன். இந்த குரு பூர்ணிமா நல்ல நாளில் ஆதி சிவன் முதற்கொண்டு இதை கைலாய பரம்பரை என்று கூறுவார். முதல் முதலில் தன்னை உணர்ந்த மகான் அது ஷியாம் என்று கூறுவார். அது அவர் ஒரு ஜெய்ஜாண்டி கிரிக்கெட் ஆதாண்டி கிரிக்கெட் அவர் நிறைய வழிமுறைகளை கொடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆதி சிவன் முதற்கொண்டு நம்முடைய அருத்தந்தை வரைக்கும் ஒரு பெரிய கைலாய பரம்பரை. அந்த பாரம்பரியத்தில் தான் நாமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களை உணர்ந்து உங்களுக்கென்று சீடர்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உண்மையை இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். காரணம் வாழ்ந்துவிட்டு போவதென்று ஜெயலட்சுமி சொன்னார். இந்த புவியில் வாழ்ந்துவிட்டு செல்வதென்று ஒன்றுமே சொன்ன அனைத்து ஜீவன்கள் போலே தான் நாம் மனம் என்ற ஒரு சுதந்திர புருஷார்த்தம் இருப்பதால் தான் நீ வேறுபட்டு பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று வேறு எந்த வேறுபாடுமில்லை. நன்றாக வாழுங்கள், முழுமையாக வாழுங்கள். ஆதி குரு சிவபெருமான் முதற்கொண்டு அகத்திய பெருமான் முதற்கொண்டு நந்தி பெருமான் முதற்கொண்டு அவ்வை பிராட்டியார் முதற்கொண்டு அறுபத்தொன்னை வரைக்கும் இருக்கும் அத்தனை வித்யா குருமார்களின் பேரர்களும் உங்களுக்கு அனைத்து சக்தியையும் கொடுக்கட்டும். அந்த சக்தியை தக்க வைத்துக் கொண்டு நீங்களும் சுபீட்சமாக வாழுங்கள். பிறரையும் சுபீட்சமாக வாழ்வதற்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள்.